श्रीकान्तो मातुलो यस्य जननी सर्वमङ्गला जनकशङ्करो देवः तं वन्दे कुञ्जनानणं सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमामस्मदाचार्यबरियन्दं वन्दे गुरुपरम्परां अरुणां करुणातरङ्किताक्षीं धृतपाशाङ्कुशपुष्पबाणचापामणिमादुबिरावृतामयोगैरहमिद्गेवभावये भवाणीं साधकानन्ददाटी मृदुगुणगणभेटी मुख्यकादम्बवाटी मुनुदपरिपाटी मोहिताजाण्डकोटी परमशिवधूटि पादुमां कामकोटि जय जय जगद शिवे जय जय कामाक्षी जय जय आद्रिस जय जय महेश जय जय चिदगन कौमुदी तारे ஓம் ஸ்ரீ ஸ்ரீமாத்தே நம சர்வச்சைதூபிணியான சாட்சாத்து லலிதாமஹாத்திரபுரசுந்தரி பராபட்டாரிகனுடைய அவஜமான கருணா கட்டாட்சத்தோட கூட்ட காமாக்கியாபரதேவதையனுடையதான ஒரு வைபவத்தை விசேஷமாக சிந்தனை செய்ய போறோம் ஸ்ரீ செய்யப்போறோம் ஸ்ரீசக்ரவர்த்திய பிந்துவிலே பஞ்சபிரேதமகாமஞ்சத்திலே காமேசபரியத்திலே விளங்கக்கூடிய சாட்சாத்து ராஜராஜேஸ்வரியான ஷோடசியே காமாக்கியாங்கர் அத்புதமானஒரு க்ஷேத்திரத்திலே நீலாச்சலபர்வதத்தினுடைய மத்தியத்திலே தசமகாவித்யாஸ்வரூபிணியாக லக்ஷ்மியாலையும் சரஸ்வதியாலையும் சேவிக்கப்பட்டவளாக சாட்சாத் மாதங்கி ஆலயம் கமலாவாலயம் சேவிக்கப்பட்டவளாக ஸ்ரீயந்திர ஸ்வரூபினியாக காமாக்கியா அப்படிங்கிறதான் அசாத்தியமான ஒரு ஸ்வரூபத்தோடு பிரகாஷிக்கிறார் பொதுவாக காமாக்யாவை காமாக்யா காழி அல்லது சோடஷின்னு சொன்னாலும் கூட தசமகாவித்யா ஸ்வரூபத்திலேயும் காமாக்கியா பரதேவத்தையானவள் ரொம்ப விசேஷமாக விளங்குறாங்கிறத முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது பத்து மகாவித்யையும் சாட்சாத் காமாக்யா ஸ்வரூபம்தான் சர்வத்திற்கும் மாதா மூர்த்தியா விளங்கக்கூடியவள் சாக்ஷாத் காமாக்கியா பராபட்ட அந்த காமாக்கியா சாக்ஷாத் ராஜராஜேஸ்வரியா காமகிரிங்கிறதான ஒரு மகா பீட்டத்தில் காஞ்சி காஞ்சி ஸ்ரீ ஸ்ரீசக்ராக்காரமான பீட்டத்தினுடைய மத்தியத்திலே சாக்ஷாத் பரதேவதையானவள் எப்படி காமாட்சிங்கிற அசாத்தியமான ஸ்வரூபத்தோட கருணாசாகரமாக விளங்குறாளோ அதே காமாட்சி பராபட்டாரிகையே தான் காஞ்சிபுர கஷேரத்தில் விளங்குறது போல காமாக்யா க்ஷேத்தத்திலே காமாக்கியாங்கிற ஸ்வரூபத்தோடு விளங்குறாங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் ஏன்னா சௌபாகிய சிந்தாமணி அற்புதமான ஒரு கிரந்தம் அந்த அத்புதமான கிரந்தத்திலே காமாட்சியினுடைய ஸ்வரூபத்தை சொல்லும் பொழுது விசேஷமாக அந்த க்ஷேத்திரத்திலே ஆதிமகாலுமியான சண்டிகா பரமேஸ்வரியாகவும் சாக்ஷா அது மகாத்ரபுர சுந்தரியாகவும் சாமுண்டா ஸ்வரூபத்திலேயும் காமாக்ஷி பிரகாஷிக்கராங்கிறத அந்த சௌபாக்ய சிந்தாமணி கிரந்தத்தினுடையதான ஒரு விவரணத்தில் விசேஷமாக கொடுத்துருக்கா அதே போல் காமாக்கியா க்ஷேத்திலையும் சாக்சாத் பரதேவதையானவள் அப்படி சாமுண்டா ரூபத்திலேயும் சண்டிகா ரூபத்திலேயும் சாக்சாத் மஹாத்ருபுர சுந்தரியாவும் பிரகாஷிக்கரா அப்படிங்கிற விஷயத்தை காமாக்கியாவினுடையதான ஒரு தந்திரமும் ரொம்ப விசேஷமாக சொல்லுறது காமாக்கியா பரதேவதையை ரொம்ப தீவிரமாக உபாசனை செய்தான் மகாத்மாக்கள் கிருஷ்ணாராம பட்டாச்சாரியர் ரொம்ப விசேஷமானவர் பரதேவத்தவர் துர்கா மஞ்சரி அப்படின்னு ஒரு கிரந்தம் விசேஷமாக வைபவத்தை ரொம்ப விசேஷமாக சொல்லியிருக்கார் நீலாச்சல கஷேரத்திலே பரதேவதையான காமாக்கியாவை உபாசிக்க வேண்டியதான ஒரு கிரமங்கள் எப்படி அந்த அம்பாளை உபாசிக்கணும் ஆராதனா கிரமங்கள் விஷயங்களை எல்லாம் துர்கா மஞ்சரி அப்படிங்கிறதான ஒரு கிரந்தத்தில் விசேஷமா சொல்லி அதிலே அந்த காமாக்கியா பரதேவதையை அவர் சொல்லும் பொழுதும் சாக்ஷாது பரமேஸ்வரியானவள் எப்படி இருக்கான்னு கேட்டால் செந்தாமரை புஷ்பத்தினுடைய மத்தியத்திலே தாமரை புஷ்பங்களான மாலை அணிஞ்சு கொண்டு பாஷாங்குஷங்களையும் கரும்பு வில்லையும் வளர்க்கனைகளையும் தாங்கினவளா சாக்சாது மகாஷோடசியாக இருக்கா அப்படி பொதுவாக அம்பாள் அந்த க்ஷேத்திரத்தில் எப்படி இருக்கான்னா மகா ஷோடசியாக லலிதா மகாத்ருபுர சுந்தரியாக ராஜராஜேஸ்வரியாக பராபட்டாரிகையாகத்தான் இருக்காளாம் ஆனால் அவரே சொல்கிறார் அப்போது பக்தர்களுக்கு ஏதாவது ஒரு ஆபத்து வந்துடுத்தோ தன்னை உபாசிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு ஏதாவது ஒரு ஆபத்து வந்து கொடுத்தோம்னா அந்த க்ஷணமே கழுத்தில் போடுன்றிருக்கிற தாமர புஷ்பத்தால் மாலையை விசிறி எரிஞ்சுப்பிட்டு கைகளில இருக்கக்கூடிய பாஷாங்குஷங்களையும் கரும்பு வில்லையும் மலர் கனைகளையும் மாற்றிக்கொண்டு சிம்ம வாகனத்தில் ஏறி கொண்டு சாட்சாத சண்டிகா பரமேஸ்வரியா விளங்கி பக்தர்களுடைய கஷ்டங்களை அழிக்கிறதுக்கு சாட்சாத காமாக்கியா புறப்பட்டு விடுற அது மாத்திரம் இல்லாமல் சம்ஹார காலத்தில் சவாசனத்திலே விளங்கக்கூடிய சாக்ஷாத் பகவதி சாமுண்டாவா விளங்கி உலகங்களை எல்லாம் சம்ஹாரம் செய்யக்கூடியவளும் சாட்சா சாட்சாத்து காமாக்கியா பர தேவதை தாங்கிற விஷயத்தை கிருஷ்ணாராம பட்டாச்சாரியருங்கிற பெரிய காமாக்கியா உபாசகர் அப்படி விசேஷமாக தன்னுடைய துர்கா வச்சன மஞ்சரியிலே சொல்லியிருக்கார் அப்படின்னா காமாக்கியா பர தேவதையினுடைய வைபவத்தை இவ்வளவுன்னு சொல்லவே முடியாது அம்பாள் பொதுவாக காமாக்கியாவினுடைய ஸ்வரூபத்தை பார்த்தா அம்பாளுக்கு ஆறுமுகம் இருக்கும் ஸ்ரீயந்திரத்தினுடையதான ஆறு ஆம்நாயங்களுமே தான் ஆறு முகமாக விளங்குறதுங்கிறதுனால ஷடாம்நாய நாயிக்கான காமாக்கியாவுக்கு ஒரு நாமாவே உண்டு பூர்வாம்நாயம் நாயம் உத்தராம்நாயம் நாயம் அனுத்தராம் நாயம் என்னும்படியான ஷடாம்நாயங்களுமே சாட்சாத் காமாக்கியாவினுடைய முகமாக ஸ்ரீ சக்கரராஜ சிம்ஹாசனேஸ்வரியாக சாட்சாத்து மகாபராபட்டாரிகையாக ஜெகன் மாதா பிரகாஷிக்கிற அதுபோல் மகா குப்ஜிகாங்கரஸ் ஸ்வரூபத்திலையும் சாட்சாத்

சிம்ஹமாக அந்த சிம்ஹ மீது விளங்கக்கூடிய சவம் சாட்சாது பரமேஸ்வரன் அந்த பரமசிவனாருடைய நாபியிலிருந்து கிளம்பக்கூடிய தாமரை சாக்ஷாத் பிரம்மா அப்படி மும்மூர்த்திகளும் சாட்சாத் காமாக்கியா பரதேவதைக்கு ஆசன ரூபத்தில் விளங்குறா தனித்தனியாகவும் மும்மூர்த்திகளும் ஆசனமா விளங்குறா பஞ்ச பிரேதாசனத்தில் அம்பாடு இருக்காங்கிறது வேற விஷயம் இருந்தாலும் தனித்தனியாக மும்மூர்த்திகளும் அம்பாளுக்கு ஆசனமா விளங்குறா தாமர பூவானது சாட்சாத் பிரம்மாவினுடைய ஸ்வரூபம் அந்த தாமரை பூவிலே வரும்பொழுது சாட்சாத் மகா பூர்ணமா புருங்காவானவர் ஆசனமா விளங்குறார் அதுபோல விசேஷமாக சிம்ஹவாகனம் சாட்சாத் மகாவிஷ்ணுவனுடைய ஸ்வரூபம் மகாவிஷ்ணுவான சிம்ஹவாகனத்தின் மீது விளங்கும் பொழுது அஷ்டபுஜத்தோடு விளங்கக்கூடிய பிரத்யக்ஷ சண்டிகா பரமேஸ்வரியா துர்காம்பிகையா காமாக்கியா இருக்கா அதே போல ரொம்ப விசேஷமாக லோகமாதாவானவள் பரமேஸ்வரனா பரமேஸ்வரனை மட்டும் கொண்டு அவர் மீது அமர்ந்த கோலத்தில் விளங்குவானா சாக்ஷாது பரமேஸ்வரன் சவமா விளங்க அந்த பரமேஸ்வரன் மீது லோகமாதா விளங்கும் பொழுது மகா உக்ர சாமுண்டா அப்படிங்கிற ஸ்வரூபத்துல ரொம்ப விசேஷமாக விளங்குவா இந்த காமாக்கியாக்கும் காஞ்சிபுரத்திற்கும் என்ன ஒற்றுமைன்னு கேட்டேன்னா இந்த காமாக்கியா க்ஷேத்திரத்தில் எப்படி திரிபுராம்பிகையாகவும் சண்டிகா பரமேஸ்வரியாகவும் சாமுண்டாவாகவும் காமாக்கியா வழிபடப்படுறாளோ அதே போல காஞ்சிபுரத்திலேயும் அம்பாள் வந்து சண்டிகா மகாலட்சுமியாகவும் மகாத்ரிபுர சுந்தரியாகவும் சாமுண்டா ஸ்வரூபத்திலையும் வழிபடுறாங்கிற விஷயத்தை பார்த்த ஆசேது ஹிமாச்சலம் பரதேவதையனுடைய உபாசனா கிரமங்கள் ஒரே போலத்தான் எல்லா க்ஷேத்திரத்திலையும் விளங்குறது அப்படி அப்படிங்கிறது நமக்கு நன்னாவே தெரிகிறது தட்சிண தேசத்திலே காமாட்சியாக இருக்கா வட தேசத்திலே சாட்சாத் காமாக்கியாவாக இருக்கா இன்னும் அநேக க்ஷேத்திரங்களில் ஸ்ரீயந்திரத்தினுடைய பிரதிஷ்டையானது விளங்குறது ஸ்வயம் வியக்தமாகவே தோன்றி விளங்கக்கூடிய மகா ஸ்ரீசக்கரமானது காஷ்மீர தேசத்திலே விளங்கக்கூடிய ஷாரிகா பரமேஸ்வரியினுடைய ஆலயத்திலே விளங்குறது ஸ்ரீசக்கரேஸ்வரம் அப்படின்னே அந்த க்ஷேத்திரத்திற்கு பேர் பாரதமே வடக்கு அப்படியே பார்த்தா விரிஞ்சு தெற்கு அப்படியே சுருங்கி திரிகோணாக்கார மாதானே விளங்குறது அப்படி இந்த பாரதமே சக்தியினுடைய கேந்திரமாக சக்தியினுடைய பீட்டமாக விளங்குறது அப்படின்னா பரதேவதையனுடையதான ஒரு வைபவத்தை பரதேவதையனுடைய ஸ்வரூபத்தை இவ்வளவுங்கிறத யாராலையுமே சொல்ல முடியாது அப்பேற்பட்ட வைபவத்தோட ஸ்ரீமாதா பிரகாஷிக்கரா இந்த காமாக்கியா கஷேத்திரத்தினுடையதான ஒரு வைபவம் என்ன அப்படின்னு கேட்டாக்க தேவியினுடைய புராணம் சொல்றது தர்சனாத்து விந்தியவாசன்யாக ஜுவலா முக்கியாந்தோ ஜென்மனாக்ருத்யோகோ கௌரிமுகே முக்தி காமரூபசிய சிந்தனம் இப்படி பரமேஸ்வரனுக்கு நான்கு கஷேத்திரங்களை விசேஷமா சொல்றோமோ அது போல அம்பாளுக்கு யார் தரிசனம் விந்தியாச்சல யார் தரிசனம் பண்றோ அவளுக்கு கைவல்ய மோட்சம் விந்தியவாசினிய தரிசனம் பண்ணினாலே கைவல்ய மோக்ஷம் ஜுவலா அற்புதமான கஷேத்திரத்தில் யார் பிறந்தாளோ அவளுக்கு மோக் ஜுவாலா முக்கிய முக்தி அப்படின்னு விசாலாட்சி பரதேவத்தையனுடைய ஸ்மரணத்தில் இருந்து உயிர் பிரிஞ்சா மோக்ஷம் ஆனால் காமாக்யான்னு ஸ்மரிச்ச மாத்திரத்திலேயே மோட்சத்தை கொடுத்துட்றாம் சாட்சாது பரதேவத்தை அப்பேற்பட்ட மகோத்தமமான ஒரு மகாபீட்டம் பீட்டம் பரதேவத்தையனுடைய ஐம்பத்தி ஓரு பீட்டங்கள் ஆகட்டும் அறுபத்தி நாலு பீடங்கள் ஆகட்டும் நூற்றி எட்டு பீட்டங்கள் ஆகட்டும் இல்லை சதுராம் நாய பீட்டங்கள் ஆகட்டும் அத்தனை பீட்டங்கள்லையுமே காமாக்கியா வரா அப்படின்னா அந்த காமாக்கியாவினுடைய மகாசக்தியை வந்து இவ்வளவு

மகாஷேத்திரம் நம் அத்தனை பேருக்கும் அம்மாவாக அத்தனை பேருக்கும் ஸ்ரீமாதாவாக பிரம்ஹாதி பஞ்சமூர்த்தங்களுக்கும் தேவர்களுக்கும் ராட்சசர்களுக்கும் மனுஷியாளுக்கும் புழு புழுபரியந்தோ விளங்குற எல்லா ஜீவதாசுகளுக்கும் ஒரே தாயாராக விளங்குற அந்த தாயாரை எந்த க்ஷேத்திரத்தில் பார்க்குறதுன்னு கேட்டால் காமரூபம் அப்படிங்கிற மகா க்ஷேத்திரத்தில் காமாக்கியா ஸ்வரூபத்தில் பார்க்கலாம் நம்ம எந்த இருந்து பிறந்து வந்தோமோ எந்த இடத்துலருந்து பிறந்து வந்தோமோ அந்த எந்த அந்த ஸ்தானமே பரதேவதையினுடைய ஸ்வரூபமாக விளங்குறது அப்படின்னா அது சாட்சாத் காமாக்கியா அப்படிங்கிற மகாத்புதமான ஒரு க்ஷேத்திரம்தான் பேர்பட்ட பேர் பட்ட ஒரு பரமாத்புதமான வைபவத்தோட ஸ்ரீமானவள் அந்த கேத்தில பிரகாசிக்கிறா அம்பாள உபாசிக்காதவா கிடையாது அந்த கேத்தத்துல அநேக தேவர்கள் அம்பாழ உபாசனை பண்ணிருக்கா பிரம்மா உபாசனை பண்ணிருக்கார் சாக்சாத் மகாவிஷ்ணு மாணவர் ரொம்ப விசேஷமா உபாசனை பண்ணிருக்கார் பரமேஸ்வரனும் கூட அங்க கேத்திரத்துல அம்பாள உபாசனை பண்ணிருக்காருன்னா காமாக்கியா சாக்சாத் லலிதா மஹாத்ருபுர சுந்தரி பராபட்டாரி கைதா விசேஷமாக தேவியினுடைய தியானத்தை காமாக்கியா தந்திரத்துல சொல்லியிருக்கா என்னடா இது கவுளமார்க்க பரமான

ஷாது பரமேஸ்வரனை அம்பாளுக்கு பராசக்தியினுடைய வைபவத்தை சொல்றர் காமாக்கியாதேவியனுடைய வைபவத்தை சொல்றர் ரத்தவஸ்திராம் வரோத்யுக்தாம் சிந்தூர திலகான்விதாம் நிஷ்களங்காம் சுதாம் வதனாம் அலகோஜ்வலாம் ஸ்வர்ணாதி மணிமாணிக்க பூஷணை பூஷிதாம் பராம் ராணாரத்னாதீ நிர்மாண சிம்ஹாசனோ பரிஸ்திதாம் அப்படின்னு ரக்தவஸ்திரம் வரோத்யுக்தாம் சிந்தூர திலகான்விதாம் அப்படி சக்கச்சிவேண்டு சிவந்த வஸ்திரத்தை தரிச்சு கொண்டு விளங்கக்கூட பரம கருணாமூர்த்தியாம் விளங்கக்கூடியவளும் சிந்தூர திலகத்தை தரிச்சு கொண்டு விளங்கக்கூடியவளும் நிஷ்கலங்காம் எந்த விதமான ஒரு களங்கமுமே இல்லாத ப்ருமஸ்வரூபிணியாக விளங்குகவள் நுஷ்கலங்கா அப்படின்னா அம்பாளுக்கு எந்த விதமான களங்கமும் கிடையாது அதாவது எப்படி எடுத்துக்கணும்னு கேட்டா நிஷ்கலங்காம் கிற பதமானது பரிபூர்ண மகாமா மகா பிரம்மஸ்வரூபிணியாக மாயா விலாசத்தை எல்லாம் தாண்டி விளங்கக்கூடியவள் மாயா மாயையோட கூடி இருக்கக்கூடிய நம்மை போன்ற மக்களால் பரதியாக என்னுடைய ஸ்வரூபத்தை உணர முடியாது யார் யோகியோ எவன் யோகீஸ்வரனோ அந்த யோகீஸ்வரனால் மாதரந்தான் காமாக்கியா பரதேவதை என்னுடையதான ஒரு ஸ்வரூபத்தை உணர முடியும் அப்பேர்பட்டதான ஒரு நுஷ்கலங்காவாக சாக்ஷாத் பரமேஸ்வரியானவள் பிரம்மஸ்வரூபினியாக மாயாதத்துவத்தை தாண்டி விளங்கக்கூடிய விளா இருக்கா சுதாம வதனா மபிடின்னு அமிர்தம் போன்ற அழகிய முகத்தாமரையோடு கூட்டி விளங்கக்கூடிய விளாக ஸ்வர்ணாதி மணிமாணிக்கிய பூஷணைர் பூஷித்தா மபிடின்னு சர்வவிதமான ஒரு ஆபரணங்களோட கூட்ட ஸ்வர்ணாதி மணிமானுக்கு எல்லா விதமான ரத்னங்களாலையுமே அலங்கரிக்கப்பட்டு அழகியதான ஒரு ஆபரணங்களோட கூட்ட கூடினவளாகவும் தனக்கு மேலே வேற ஒரு வஸ்து இல்லாத சாட்சாத் பறையாகவும் ஆதிபரையாக ஸ்ரீமாதா வானவள் ரொம்ப விசேஷமாக பிரகாஷிக்கிறார் ஸ்வர்ணாதி மணி மாணிக்க பூஷணேறு பூஷிதாம்பரம் நானா ரத்ன நானா ரத்னாதி நிர்மாண சிம்ஹாசனோ பரிஸ்திதாம்னு பரமேஸ்வரி எங்கே இருக்காளா சகலவிதமான ரத்னங்களாலையும் அலங்கரிக்கப்பட்ட ஒரு மகா சிம்ஹாசனத்தினுடைய மத்தியத்திலே பிரகாஷிக்கிறார் ஹாஸ்யவக்ராம் பத்மராக்க மணிகாந்தி மனுத்தமாம் ஹாஸ்யவக்ராம் அப்படின்னா அந்த மந்தஸ்மிதத்தோட கூட்டி அழகியதான ஒரு வதனமா அம்பாள் சரு மானமயமான ஒரு மகா சக்கர மத்தியத்தில் பிரகாஷிக்கிறதுனால மந்தஸ்மிதத்தோட கூட அழகியதான ஒரு முகத்தோட கூட சாக்ஷாது பரமேஸ்வரி யானவள் பிரகாஷிக்கிறா ஹாசியவக்திராம் அப்படின்னு பத்மராக மணிகாந்திம் அனுத்தமாம் பத்மராக மணிகாந்தி பத்மராக கல் எப்படி செக்கச்சிவேல்னு பிரகாசிக்கிறதோ அது மாதிரி செக்கச்சிவேல்னு சாட்சாது பராசக்தியானவள் பிரகாஷிக்கிறா அவளுக்கு மேலே வேற ஒன்று கிடையாது பீனோத்துங்க குச்சாத் கிருஷ்ணாத் ஸ்ருதி மூலக்க தேட்சனாம் அப்படின்னு சாட்சாத் பரமேஸ்வரியால் அவள் அழகியதான ஒரு ஸ்தனபாரங்களோட கூடினவளாகவும் மெலிந்த அழகியதான ஒரு இடுப்போட கூட விளங்கக்கூடியவளாகவும் காதுவர இழுத்து விட்டதான ஒரு பெரிய கண்களோட கூட விளங்குறவளாகவும் பிரகாஷிக்க கட்டாட்சிச மகாசம்பத் நாயினியும் பரமேஸ்வரியும் அப்படின்னு இந்த கட்டாட்ச வீக்ஷன்யத்தினால மகாசம்பத்தை கொடுக்கக்கூடியவளாக இருக்கா மகாசம்பத்துனா என்னன்னா கைவல்ய மோட்சத்தை விட ஒரு பெரிய சம்பத்து கிடையாது அப்பேற்பட்ட கைவல்ய மோட்சத்தையே சாக்ஷாது காமாக்யாபரதேவதையானவர் அனுகிரகத்த சைதுர்ரா கட்டாக்ஷவீக்ஷத்தினாலே அப்படி கட்டாட்சத்தினால் கைவல்யத்தை கொடுக்கக்கூடியதான ஒரு கருணாமூர்த்தி யாக கட்டாக்ஷைச்ச மகாசம்பத் பிரதாயினியும் பரமேஸ்வரியும் எந்த அம்பாளுக்கு மேல வேற ஒரு வஸ்து கிடையாது அந்த பராபட்டாரிகையாக பரமேஸ்வரியா ஸ்ரீ மாதா பிரகாஷி கதா சிவசிவா பஷியந்தி சமம் ஸ்ரீ காமாட்சி கட்டாட்சிதா புருஷாக விபினம் பவனம் அமித்ரம் மித்திரம் லோஷ்டம் ச யுவதி பிம்போஷ்டம் மூக்கர் சொல்லுவாரே அதே போல அம்பாளுடைய கட்டாட்சம் பட்ட மாத்திரத்தில் சர்வத்தையும் விட்ட பிரம்மஜானியாக ஒரு மனுஷம் போயிடுறான் அப்படிங்கும்படியாக அப்பேற்பட்ட ஒரு கருணா கட்டாட்சத்தோட ஊட்டின சாட்சாத் பரதேவதையான காமாக்கியா பிரகாஷிக்கிற நானா வித்யாபிரிவேஷ்டித்தாம் நானா வித்யாபிர் பரிவேஷ்டித்தாம் சகல வித்யைகளோட கூட அம்பாள் பிரகாஷிக்கிறானா அதாவது தசமகாவித்யைகளும் காமாத்யாவை சுத்தி விளங்குறா இல்லையா அதைத்தான் சொல்லியிருக்காங்க சர்வாங்கா நிந்திதாம் நானா வித்யாபிர் பரிவேஷ்டிதாம் அப்படின்னு எல்லாவற்றையுமே கடந்து விளங்கக்கூடியவள் வித்யா சுற்றி சூழப்பெற்றவள் பெற்றவள் அப்படின்னு தசமகாவித்யா மூர்த்தங்களும் இன்னும் அநேக மகாவித்யா ஸ்வரூபங்களும் நீலாச்சல பர்வதத்திலே சாக்ஷாத் மகா லலிதா மகாத்ரபுர சுந்தரியாக பராபட்டாதிகையாக விளங்கக்கூடிய காமாக்யா பரதேவதைய சூழ்ந்து பிரகாஷிக்கிறார் அப்படின்னு விசேஷமாக சொல்லியிருக்கா டாகினி யோகினி வித்யாதராபிர் பரிசோபித்தாம் அப்படின்னு டாகினி கூட்டங்களாலேயும் மகா யோகினிகளாலையும் வித்யாதரர்களாலையும் சூழப்பெற்றவளாக அந்த டாகினி யோகினி வித்யாதர கூட்டங்களால் உபாசிக்கப்பட்டதான ஒரு பாதார விந்தத்தை உடையவளாக சாட்சாது பரதேவதையானவள் பிரகாஷிக்கரா அப்படின்னு தாம்பூலாதி கதாபிஷ நாயகாபிர் விராஜித்தாம் அப்படின்னு தாம்பூல முதற்கொண்ட உபச்சாரங்களால் அங்கே இருக்கக்கூடிய ஸ்திரிகள் எல்லாம் என்ன செய்யறாள் காமாக்கியா பரதேவதைய உபசரிக்கராள அப்படி அத்தனை உபசாரங்களோட கூட அங்க இருக்கக்கூடிய ஸ்திரீகள் எல்லோரும் பரதேவதைக்கு ஒவ்வொரு சத்திரம் சாமரம் அந்த மாதிரி உபசாரங்களை ஏந்தி கொண்டு சதா சர்வதா யோகினி கூட்டங்கள் எல்லாம் பரதேவத்தையை சேவிக்க அப்படிப்பட்டதான ஒரு ஸ்வரூபத்தோட கூட விளங்கக்கூடிய விழும் சமஸ்த சித்த வர்க்கானா பிரணதானா பிரதி பிரதிஷங்கா பிரதிஷங்கா அப்படின்னு சமஸ்த சித்த கூட்டங்களால சேவிக்கப்பட்ட விளாக சமஸ்த சித்த வர்க்கானா பிரணதானா பிரதீக்ஷ அத்தனை பேரும் சேவிச்சிருக்காட்டங்களான சேவிக்கப்பட்டதான ஒரு பாதாரவிந்தத்தை கொண்டவளாகவும் திருநேத்ரா மோகநகரம் புஷ்பாபே அப்படின்னு திருநேத்ராம் மோகநகரீம் மூன்று நேத்திரங்களை கொண்டவளாகவும் மகாமாயா ஸ்வரூபியாகவும் தன் திருக்கரங்களில் கரும்பு வில்லையும் மலர்கலைகளையும் தாங்கினவளாக கிட்டத்தட்ட லலிதா திரிஷதி தியானம் மாதிரி பாஷாங்குஷத்தை சொல்லாம புஷ்பபான யக்ஷு விபிரதீம் அப்படின்னு புஷ்ப சாப்பேட்சு விப்ரதீம் அப்படிங்கிறது புஷ்பபானத்தையும் யுக்ஷு கோதண்டத்தையும் தாங்கிக் கொண்டவனாக கரும்பு வில்லையும் மலர்கனைகளையும் தாங்கிக்கிறா போல திருஷதி தியானமே தான் அது சொல்றா போல அருணாம் அதிசய கருணாம் அபிநவகுலசுந்தரீம் வந்தேன்னு சொல்றா போல இந்த இடத்துல புஷ்பபானத்தையும் கரும்பு வில்லையும் மாத்திரம்தான் சொல்லியிருக்க அதிமதுர ஜாபகஸ்தாம் அபரிமிதாமோதானசௌபாகியாம் அதைத்தான் அப்படியே இங்கே சொல்லும் பொழுது திருநேத்ரா மோகநகரி புஷ்ப சாபேஷு விபிரதீம் அப்படின்னு விசேஷமாக தன் திருக்கரங்களிலே கரும்பு வில்லையும் மலர்கனைகளையும் தாங்கிக் கொண்டு விளங்கக்கூடியவள் காஞ்சிபுரத்தில் எப்படி பாஷாங்குஷேக்ஷு கோதண்ட பஞ்சபானல சத்கரா

பார்வதியா விளங்கக்கூடிய காமாக்யா பராபட்டாரகை கிட்ட பேச மலையரசனுடைய மகளான மகா மகாத்ரிபுர சுந்தரி மகாலட்சுமி கிட்டையும் சரஸ்வதி கிட்டையும் அந்த காமாக்கியா தேவையானவள் ஹாஸ்யமா பிரதிவார்த்த பேசலா சரஸ்வதி லட்சுமியோட கூட்ட அப்படி விசேஷமா பேசிக்கொண்டிருக்கக்கூடிய ஸ்வரூபத்தை உடையவளாக காமாக்கியா பரதேவத்தை பிரகாஷிக்கிற ஹாஸ்யமாக லக்ஷ்மி சரஸ்வதிகளோட கூட்ட லோகமாதாவானவள் பேஷரா அப்படிப்பட்ட ஸ்வரூபத்தை உடையவளும் அசேஷ குணசம்பன்னாம் கருணா சாகராம் சிவாம் அப்படின்னு அப்படி அசேஷ குணசம்பன்னாம் அழகியதான ஒரு குணக்கடலாக விளங்கக்கூடியவளும் கருணா சாகராம் கருணை கருணைக்கடலாக விளங்கக்கூடியவளும் சாட்சியாது பரமசிவனுடைய வல்லவையாகவும் அந்த காமேஸ்வரனுக்கே விசேஷமாக ஒரு மங்களத்தை உண்டு செய்தவளாக காமாக்கியாவினுடைய பதி சாட்சாத் காமேஸ்வரர் தான் அந்த காமேஸ்வரனுக்கே மங்களத்தை உண்டு பண்ணியதான சிவையாக சாட்சாது பரதேவதையான காமாக்கியா பிரகாஷிக்கிறதா அப்படிங்கிற தியானமானது காமாக்கியா தந்திரத்திலே மூன்றாவது படலத்திலே ரொம்ப விசேஷமா விளங்குறது இந்த தியானத்தை கேட்டாலே புண்ணியம் தியானத்தினுடைய வியாகியானத்தை கேட்டாலே புண்ணியம் அப்பேற்பட்ட வைபவத்தோட அந்த கஷேத்திரத்தில் தசமகாவித்யா மகியாகவும் தசவித்யகளையும் கடந்து விளங்கக்கூடிய சம்பூர்ண ஸ்ரீவித்யாஸ்வரூபினியாகவும் ச சாக்சாத்து ராஜராஜேஸ்வரியாகவும் பராபட்டாரிகையாகவும் ஷடாம்நாயங்களை ஆறுமுகமாக கொண்டவளாகவும் பிரம்மாதி பஞ்சமூர்த்தங்களாலையும் சேவிக்கப்பட்டவளாகவும் மகா காமேஸ்வரராலய உபாசிக்கப்பட்ட மூர்த்தியாக அந்த க்ஷேத்திரத்தில் பரதேவதை பிரகாஷிக்கர அப்படி அந்த க்ஷேத்திரத்தில் விளங்கக்கூடிய காமாக்கியாவினுடைய நாமாவை ஸ்மரிச்சாலே மோட்சம் காமாக்யா காமாக்கியான்னு சொல்லிண்டே பரதேவதையினுடைய பாதாரவிந்த தடையலா அந்த க்ஷேத்தத்தில் ஈஷான தத்பூர்வ அகோர வாமதேவ சத்தியோஜாதாதி பரமேஸ்வரன் பஞ்சரூபத்திலேஸ்வரன் அதே அதேபோல அம்பாளும் அஞ்சு ரூபங்களில் விளங்கறா திரிபுரா சாரதா சண்டிகா அப்படிங்கிற அஞ்சு காமாக்கியாவும் விசேஷமாக விளங்குறாங்க காளிகா புராணம் சொல்லறது காமாக்கியாவை பற்றி பேசாத புராணமே கிடையாது பேசுறது சித்த பீட்டம் மகாபீட்டம் ராஜபீட்டம் சக்தி பீட்டத்தில் முக்கியமான ஒரு சக்தி பீட்டம் பீடம் அநேக நாமங்கள் அந்த மகாபீட்டத்திற்கு உண்டு தசவித்யைகளும் சூழ அதனுடைய மத்தியத்திலே தசமாதிருகா ரூபிணியாக சாட்சாத் ராஜராஜேஸ்வரி பராபட்டாரிகையாக சாட்சாத் காமாக்யா பிரகாஷிக்கிறா இந்த காமாக்யாவ உபாசனை பண்ணித்தா சாட்சாத் பரமேஸ்வரன் இவளையே பதியா அடஞ்ச சாக்த மகாபாகவத புராணத்திலே பரமேஸ்வரன் எப்படி காமாக்கியாவை உபாசனை பண்ணினர் எப்படி தாட்சாயணியை கல்யாணம் பண்ணின்றார் அதே போல் மறுபடி இந்த க்ஷேத்திரத்திற்கு வந்து காமாக்யா பரதேவதையை உபாசனை செய்து அந்த காமாக்யா பரதேவதை பர்வதராஜகுமாரியாக பார்வதியையாக அவதரித்து வந்த பொழுது அந்த பார்வதியை காமாக்கியாவை எப்படி மறுபடி கல்யாணம் பண்ணிட்டார்ங்கிற விஷயமெல்லாம் விசேஷமாக சாக்த மகாபாகவத புராணத்தில் விள விளங்குறது காமாக்யா தந்திரத்திலேயும் பரதேவதையினுடைய மகிமை விளங்குறது அந்த அளவுக்கு நம்ம வந்து அவளுடைய வைபவத்தை விசேஷமாக சொல்லியிருக்கா இந்த சாஸ்திரங்கள் எல்லாவற்றிலேயுமே அப்படி சைத்தன்ய மூர்த்தியாகவும் பரமஜான மூர்த்தியாகவும் பிரம்மஸ்வரூபமாகவும் பிரகாசிக்க கூடிய விந்தத்தை சரணாகதி அடைஞ்சு அந்த காமாக்கியா பரதேவதையினுடைய பாதார விந்தத்தில் ஐக்கியத்தை அடையணும் எல்லோரும் கைவல்ய மோட்சத்தை அடைஞ்சு பரதேவதையினுடைய பாதார விந்தத் அடையணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த சாதிகே சரண்யே ్యంబకే గౌరీ నారాయణీ నమోస్ కామాక్షిశం నమస్కారం